ஆட்டோமொபைல் தமிழ் ட்ரெயினிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, LiPo4 லித்தீனியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 24 volt 350 watts மோட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய 24 volt 18 amps பேட்டரியை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு தேவையான பேட்டரிஸ் அப்படின்றது எடுத்து வைக்கிறோம். முதல்ல வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததான் லித்தீனியம் அயன் பேட்டரி. நம்ம வந்து 48 volt 30 ampere பேட்டரி செய்கிறது அப்படின்றத நம்ம காட்டியிருக்கோம். இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது LiPo4 லித்தீனியம் ஃபெரோ பாஸ்பேட் அதில் வந்து நம்ம பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 3.7 volt. இதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பேட்டரியுடைய வோல்ட் வந்து ஒன்று போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 3.7 volt 2.5 amp. இது வந்து பார்த்திங்கன்னா 3.2 volt 6 ampere இந்த பேட்டரியுடைய கெப்பாசிட்டி. போன வாட்டி வந்து நம்ம வந்து ஃபெவிக்விக் போட்டு ஓட்டியிருந்தோம், நிறைய நண்பர்கள் கூட நகைச்சுவாக கேட்டிருந்தாங்க பேட்டரி அசம்பிளின்னு சொல்லாதீங்க பேட்டரி பேஸ்டிங்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது இந்த கமாண்ட்லாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியை வந்து அந்த மாதிரி அசம்பிள் பண்ணாமல் இதில் வந்து பிளாஸ்டிக் பீஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கிளாம்பிங் ஹோல்டர் மாதிரி தான் இது. இந்த கிளாம்பிங் ஹோல்டரை நமக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கணக்கு எடுத்து அந்த பேட்டரியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேட்டரி வந்து 3.2 volt பேட்டரி தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ 3.2 volt அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 24 amps நம்ம வந்து பேட்டரி வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ 3.2 24 volt / 3.2 அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 point something வருது. நம்ம நேரடியாக 8 வந்து நம்ம வந்து சீரியஸும் பேரல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18 amps தான் நமக்கு தேவைப்படுது. 18 amps நம்ம இப்போ நம்ம பேட்டரி வந்து 3.2 volt 6 amps. அப்போ 3 வந்து உங்களுக்கு வந்து பேரலில் இருந்தாலே போதும். ஸோ 3.2 volt 6 amps பேட்டரியை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 × 3 8 சீரியஸு 3 வந்து பேரல் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 24 பேட்டரி. இப்போ 24 பேட்டரி நம்ம வோல்ட் எடுத்து நம்ம வோல்ட் செக் பண்ணி வச்சுட்டோம். 24 பேட்டரியை வோல்ட் செக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அகைன் வந்து இந்த பிளாஸ்டிக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து கீழே 24 மேலே 24 அப்படி கனெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக அடுக்கணும். இப்போ அடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது. இப்போ நம்ம ஏன் வந்து ஃபெவிக்யூ கொட்டுறோம், அனபாண்டு ஃபெவிக்யூ கொட்டுறோம், ஏன் ஸ்டிக் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிக்கல் ஸ்டிப் அடித்ததுக்கு பிறகு ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த ஒரு பொஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்காக வேண்டி மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பீஸை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுக்கிறோம். கீழேயும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், மேலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில். இப்போது நம்ம நார்மல் பீஸ் வச்சுட்டோம், கீழே வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 24 பேட்டரி வைக்கிற மாதிரி வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ப்ளஸ்ஸு 3 நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3 நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா பேரலுக்கு வச்சிட்டோம். ப்ளஸ்ஸு அகைன் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸுக்கு மைனஸு, அடுத்தது சீரியஸுக்கு ப்ளஸ்ஸு சீரியஸுக்கு மைனஸு, அதே மாதிரி கண்டினியூவாக வந்து நம்ம அடுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேரலு அகைன் அகைன் சீரியஸு. இப்போ இந்த வீடியோவை வந்து டோட்டலாக நம்ம வரும் பிஎம்எஸ் வரைக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் நம்புகிறேன். ஏன்னா போன வாட்டி வந்து ஆன்லைன்லேயே நம்ம உங்களுக்கு வந்து சில டிப்ஸ் கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம், கேட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேரலில் 3 அகைன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு லாஸ்ட்டாக முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் முடியும். ஸோ இந்த ஆர்டராக நம்ம அடுக்கும் போது 3 பேரலு 8 சீரியஸ் மொத்தம் வந்து 24 பேட்டரி. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம பேட்டரியை வந்து அடுக்க. இது வந்து பார்த்திங்கன்னா லித்தீனியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி, லித்தீனியம் அயன் பேட்டரியை விட ரொம்ப சேஃப்டியானது. கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா லித்தீனியம் அயன் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 8 amps சொல்லுவாங்க. அந்த லித்தீனியம் அயன் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 800 recycle தான் கிடைக்கும். அதாவது நிக்கல் மேக்கனீஸ் கோபால்ட் ஆக்சைடு இதுதான் என்எம்சியுடைய லித்தீனியம் பேட்டரியுடைய ஃபுல் ஃபார்ம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 800 recycle தான் வருது. அதுவே
லித்தீனியம் ஃபெரா பாஸ்பேட் எல்எஃப்பின்னு சொல்கிறோம்ல, எல்ஐஎஃப்ஓ ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2000 ரீசைக்கிள் வருது. ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பட் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான், நல்லாயிருக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷேக் பண்ணவோ ப்ளே பண்ணவோ கூடாது, கரெக்டாக உட்கார வைக்கணும், இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் உடையும். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்டரிக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பீஸ் வரும், அது கிட்டத்தட்ட வந்து அதுவே வந்து 30 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ அதனால் அது உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி சொல்லுங்க. ஸோ இப்போ பேட்ரி பேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேட்ரி பேக் ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் சால்டர் பண்ணுறோம். நிக்கல் சால்டர் வந்து நம்ம மைனஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிக்கல் சால்டர் வந்து ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம், நிக்கல் பிளேட்டை வந்து நம்ம சால்டரிங் மிஷினில் சால்டர் பண்ணுறது தான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மைனஸை பேரல்னா முதல்ல பண்ணுறோம், அப்புறமா சீரியஸ் பண்ணுறோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பேட்ரி பேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆன்லைனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செயல்முறை விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது போன்ற நேரடி பயிற்சியும் நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்படி வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஃபிட் பண்ணுறது, ரெட்ரோ ஃபிட்னு சொல்லுவாங்க, அது எப்படி ஃபிட் பண்ணுறது, அதே மாதிரி லித்தீனியம் பேட்டரி பேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் கூட ஒரு குரூப்புக்கு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்ததுன்னு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கவனமாக கையாளுங்க அப்படின்றது இந்த காணொலி வாயிலாக நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து போடுறதுக்கு முக்கியமான காரணம், அதாவது பொல்யூஷன் இல்லாத வாகனம் ஓட்டம் எல்லாருமே அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது அதிகமான தொழில் முனைவர்கள் உருவாக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துக்காக வேண்டி தான் நம்ம இந்த காணொலிகளை நம்ம யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் கமெண்ட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது தொடர்பாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த காணொலியில் நம்ம உங்களுக்கு போடுவோம். இப்போ எல்லாமே வந்து பேரல் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம கரெக்ஷன் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அகைன் வந்து நம்ம சீரியஸுக்கு போயிடலாம். இது வந்து நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆம்பியர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 12 வோல்ட் பேட்டரியிலே வந்து 40 ஆம்ப்ஸ் இருந்தது அப்படின்னா நார்மலாக நீங்கள் பண்ணலாம். இப்போ சீரியஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரலும் ஒரே இடத்துல தான் பண்ணுறோம், சீரியஸும் ஒரே இடத்துல தான் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாகவும் நிதானமும் செய்யணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது அப்படின்னா அதை விட்டுட்டு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பேக் அப்படியே திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக வந்து சீரியஸாக கனெக்ஷன் அடிக்கும். இப்போ இதே மாதிரி பேக்கில் ஃபுல்லாக அடிச்சிருங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் அடிக்காமல் பேக்கில் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேட்டரியுடைய லைன் வந்துடும். உங்களுக்கு இப்போ பேக்கில் ஃபுல்லாக அடிச்சுட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது. வந்து மைனஸ் சைடும் விட்டாச்சு, ப்ளஸ் சைடும் விட்டாச்சு. ஏன்னா அது ரெண்டுலேயுமே வந்து நமக்கு வோல்ட் வந்து நம்ம அதுதான் வந்து கான்ஸ்டன்ட்டாக எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதை விட்டுட்டு நடுவில் இருக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப்பு கொடுக்குறோம். இப்போ ஃபுல்லாக இதே மாதிரி அடித்து முடிச்சாச்சு அப்படின்னா நீ எல்லாம் பதினஞ்சு தெரியும், ப்ளஸ் சைட்லேயும் அடிச்சிருக்க மாட்டோம், மைனஸ் சைட்லையும் அடிச்சிருக்க மாட்டோம், பேக்கில் மட்டும்தான் அடிச்சிருப்போம், நடுவில் இருக்கிறத சீரியஸ் பண்ணியிருப்போம். அகைன் அதே மாதிரி பேக்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அடிச்சிருப்போம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சீரியஸ் கனெக்ஷன். பேரல் ஆல்ரெடி முன்னாடியே பண்ணது, அகைன் சீரியஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சால்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெண்டு ஒயர் ப்ளஸ்ஸுக்கும் ஒரே ஒரு ஒயர் தான் மைனஸுக்கு எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ஒயரில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் அவுட்புட் பவர் இன்புட், அதாவது சார்ஜிங் லைன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் லைன் ரெண்டு. இப்போ நம்ம பேட்டரி செக் பண்ணிவிட்டு பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் வருது நம்ம செக் பண்ணிடுவோம்.
அதான் 26.1 வோல்ட் வந்துருச்சு, 26.1. ஸோ நமக்கு தேவையானது 24 வோல்ட் தான், 26.1 வோல்ட் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் எடுக்கிறோம். ஒரு மைனஸ்லேருந்து பிஎம்எஸ்க்கு லைன் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்னொன்று வந்து 2 ப்ளஸ்ஸு, ஒரு ப்ளஸ்ஸு வந்து ஒரு மைனஸ் நேரடியாக எடுத்து வெளியில் கொண்டு போய் பிஎம்எஸ் லைன்கிட்ட நம்ம வச்சுருவோம். ஒயர் ஷார்ட் ஆகாத மாதிரி நடுவில் கொண்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். 2 ப்ளஸ் ஒயர் எடுத்துருக்கோம். ஒரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங்க்கும், இன்னொரு ப்ளஸ் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பவருக்கும், அதாவது ஒன்று மோட்டரில் கொடுக்குறதுக்கு, இன்னொன்று சார்ஜ் ஆயின் கொடுக்குறதுக்கு. இப்போது பிஎம்எஸில் வந்து பார்த்திங்கன்னா, பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 88 சீரீஸ் பிஎம்எஸ் இது. இப்போ இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, நடுவில் இருக்க எல்லா ஒயரும் ஒயிட்டில் வரும். இது நிறைய பிஎம்எஸில் வந்து மாறி மாறி வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 2 ஒயர் ப்ளூ ஒயர், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பி மைனஸ், இன்னொன்று சி மைனஸ். அதாவது பி மைனஸ்ன்றது பவர் மைனஸ்ஸு, சி மைனஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் மைனஸ். இப்போது நம்ம இந்த மைனஸை பேட்டரியில் உள்ள மைனஸை எடுத்துகிட்டு போயிட்டு சி மைனஸ், அதாவது பேட்டரி மைனஸ் பி மைனஸில் கொடுத்துட்டு அகைன் சி மைனஸை எடுத்து வெளியில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பி மைனஸ் பவர் மைனஸ் எடுத்து வெளியில் விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஎம்எஸில் உள்ள ஒயிட் கலர் ஒயர் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெட் எடுத்து ப்ளஸ்லேயும், அகைன் வந்து அடுத்த ஒயிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட், அதாவது 1, 2, 3. இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 3.2 வோல்ட்டு, அடுத்த இடத்துல வரும்போது 3.2 வோல்ட் சேர்த்தோம் அப்படின்னா 6.4 வோல்ட் வரும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். நம்ம ப்ளஸ்லேயும் இல்லாமல் மைனஸ்லையும் இல்லாமல் நடு சென்டராக தான் நம்ம வந்து பிஎம்எஸ் லைனை கொடுக்குறோம். சீரியஸுடைய சென்டர் லைனில் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சீரியஸில் 2 பக்கத்துலையும் எங்கேயும் உங்களுக்கு வோல்ட் கிடைக்கும். ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு நிக்கல் ஸ்டிப் மிஸ் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த இடத்துல போகக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு வந்து வோல்ட் கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம். இப்போ முதல்ல வந்து 3.2, அகைன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.2, அப்போ வந்து உங்களுக்கு 9.6 வோல்ட் வந்துடும், அகைன் ஒரு 3.2, உங்களுக்கு 12.8 வந்துடும். அங்கே ஒரு சீரியஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16, அதுக்கு அடுத்தது 19, அதற்கு பிறகு 22, அகைன் வந்து பார்த்திங்கன்னா 25.6. ஸோ இந்த பிஎம்எஸில் வந்து நம்ம 24 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம கிடைக்கணும். 25.6 வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் லைன் இப்படி தான் கொடுக்கணும். லாஸ்ட் மைனஸை கொண்டு லாஸ்ட் மைனஸில் கொடுத்துட்டோம். இப்போது ப்ளஸ்ஸை கொடுத்துட்டோம், நடுவில் பிஎம்எஸ் லைன் இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் டியூப்பில் வந்து நம்ம போட்டு ஹீட் சிங்க் பண்ணுறோம். நார்மலாக ஹீட் சிங்க் டியூப் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காகண்டியும், ப்ளஸ் வந்து வேறு எந்த பொருளும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த டியூபை யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து சார்ஜிங் லைன் வந்து நம்ம தனியாக எடுக்கணும். சார்ஜிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து விட்ருப்போம். சி மைனஸ்லேருந்து பிஎம்எஸில் வர ஒயரில் பி மைனஸ், சி மைனஸ், பி மைனஸ், பேட்டரியில் வர மைனஸை வந்து பேட்டரியிலையும் அந்த ஒயர் அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா, சார்ஜிலேருந்து ஒரு சார்ஜுக்கு ஒரு மைனஸும் பவருக்கு ஒரு மைனஸும் எடுத்துருக்கோம். சார்ஜர் லைனை வந்து நம்ம சால்டர் பண்ணிவிட்டு சார்ஜிங் சாக்கெட்டில் வந்து சார்ஜர் மைனஸையும், 2 ப்ளஸ்ஸும் வந்து நம்ம பேட்டரியில் கொடுத்துருவோம், அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பவர் சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், பவர் சாக்கெட்டில் பவர் மைனஸையும் கொடுத்துட்டு பவர் ப்ளஸ்ஸையும் கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி பேக் நம்மளுடைய ஆட்டோமொபைல் தமிழ் ட்ரைனிங் பார்வையாளருடைய கமாண்டுக்கு நம்ம பதில் கொடுத்து இந்த லித்தீனியம் ஃபெரா பாஸ்பரேட் பேட்டரி பிஎம்எஸோடு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் போட்டிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இது போன்று வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.